அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் படம் அப்படிங்கிறது படம் நல்லா தான் இருக்குது, படத்தோட டியூரேஷன் தான் கம்மியாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரியாக நீங்கள் இன்ஜஸ்டிஸ் கேம் விளாண்டுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு சண்டே இந்த மூணு ஸ்டோரிஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனல் வந்துருங்க. இந்த மூணு ஸ்டோரின்றது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேங்க. நம்ம சூப்பர்மேன் ஒய்ஃபாக தான் லூயிஸ்லேண்ட், அவங்க பிரெண்டாக இருப்பாங்க. அதுக்கு மேலே சார் வந்து தப்பிக்கிற நம்ம ஜோக்கர் மெட்ரோபாலிஸ் தான் வந்திருப்பாரு. இது தெரிஞ்சு நம்ம ஜோக்கர் பிடிக்கி தான் நம்ம பேட்மேன் மெட்ரோபாலிஸ்க்கு வரேன். நம்ம பேட்மேன் மெட்ரோபாலிஸ் தான் ஃபைட் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு நம்ம சூப்பர்மேன் பேட்மேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராது. நம்ம லூயிஸ்லேண்ட் பிரெண்டாக இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட்டர் வரைக்கும் அவங்க போகிறாங்க. அதனால பார்த்து நம்ம ஜோக்கர் ஹாலிகோனு சேர்ந்து நம்ம லூயிஸ்லேண்ட் கடத்துறாங்க. நம்ம சூப்பர்மேனுக்கு பேட்மேனுக்கு தெரிஞ்சு நம்ம பேட்மேன் வந்து ஜஸ்டிஸ் லீக் அலர்ட் பண்ணி நம்ம ஜஸ்டிஸ் லூயிஸ்ல தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஃபிளாஷ் மாட்டி செத்துருவாரு. ஃபிளாஷ்லாம் ஈஸியாக பொசுக்குன்னு கொண்டுட்டாங்க. அடுத்து லூயிஸ்லேண்ட் இருக்க இடத்த நம்ம சூப்பர்மேன் கண்டுபிடிச்சிடுவாரு. ஜோக்கர் ஹார்லி குயினும் ஒரு சப்மரீனில் லூயிஸ்லேண்ட் கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த சப்மரீன் நம்ம சூப்பர்மேன் வெளியில் கொண்டு வந்து சப்மரீன் உடச்சிட்டு உள்ள போறாரு. அந்த சப்மரீன் நம்ம ஜோக்கரும் ஹார்லி குயினும் ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. அந்த சப்மரீன் ஃபுல்லாக ஒரு கேஸாக இருக்கு. அது ஸ்கேர்க்ரோட ஒரு பாய்சனிங் கேஸ் இல்லை கிரிப்டோ ஆயிட்டு கலக்கப்பட்டிருக்கு. அதனால லூயிஸ் சூப்பர்மேனுக்கு டூம்ஸ் டே மாதிரி தெரிய நம்ம டூம்ஸ் டே நினச்சிட்டு சூப்பர்மேன் லூயிஸ்லாம் இங்கே ஸ்பேஸ் கொண்டு போயிடுறாரு. ஸ்பேஸ் போன கொஞ்சம் ஐடியா லூயிஸ்லேண்ட் இறந்துறாங்க. அவங்களோட ஹார்ட்டில் ஒரு டிவைஸ் செட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களோட ஹார்ட் பீட் நின்ன வேகத்துக்கு மெட்ரோபாலிஸ் பெரிய பாம்பு செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பீட் நின்ன வேகத்துக்கு மெட்ரோபாலிஸ் வெடிச்சு டோட்டல் மெட்ரோபாலிஸ் எழுதி கிட்ட 11 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேன் லூயிஸ்லேண்ட் பூமிக்குள்ள அழைச்சிட்டு வராரு. அழைச்சி வந்து மெட்ரோபாலிஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. அல்லது கொண்டுறமனு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேன் அங்கேருந்து டேரெக்டாக ஜோக்கர் தேடி வராரு. நம்ம பேட்மேன் நம்ம ஜோக்கரை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஜோக்கரை சூப்பர்மேன் கண்டுபிடிச்சி ஒரே குத்தா நெஞ்சு பொத்துறாரு சூப்பர்மேன். இதுக்கப்புறம் தான் சூப்பர்மேன் மாறாரு. அவரோட ஈவில் சைடை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் சூப்பர்மேன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா ஒவ்வொரு நாட்டு கடையில் போக நடக்கிறதுனால அப்பாய் மக்கள் நிறைய பேர் இறந்து போகிறாங்க சொல்லிட்டு முதல்ல அந்த போரை ஸ்டாப் பண்ணுறாரு. யூஎஸ் மிலிட்டரிக்கு சூப்பர்மேன் எதிரியாக வராரு. அடுத்து கவர்மெண்ட் விஷயத்தெல்லாம் தலையிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு வில்லன் தப்பானானா அவனை பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டு சட்டப்படி தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க ஜஸ்டிஸ் லீக். ஆனால் இப்போ எப்படின்னா சூப்பர்மேன் பிடிச்சாருன்னா அதே இடத்துல சாவுதான். இது நம்ம பேட்மேனுக்கு பிடிக்கல. இதனால ஜஸ்டிஸ் லீக் டீமே ரெண்டாக பிரியுது. நம்ம சூப்பர்மேன் சைடு ஒண்டர் மூணு இருக்காங்க, சைபர்க் இருக்காரு, டேமியன் இருக்கான். இப்போ நம்ம பேட்மேன் பதிலுக்கு ஒரு சூப்பர் வில்லனை பிடிச்சாருன்னா அவனை ஜெயிலில் அடைச்சி சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர்மேன் பண்ணுறது இப்போதைக்கு நம்ம பேட்மேனுக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேனை எப்படி நம்ம பேட்மேன் ஜஸ்டிஸ் லீகோடு சேர்ந்து இதை ஸ்டாப் பண்ண போகிறாங்க அந்த படத்தோட ஸ்டோரி. இவ்வளோ பிரச்சனை பண்ணும்போது இல்லை எக்ஸ்ட்ராவாக ராசல் கோல் வேறு உள்ள போந்து ஒரு பெரிய ரோபோட்டாக இல்லைனா இறக்குவான். இந்த படத்தோட ஸ்டோரிக்குன்னு வர சண்டே கண்டிப்பாக நம்ம சேனலில் வருங்க. இந்த மூட ஸ்டோரி கேம்க்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஏற்பாக்க நேரத்தில் நிறைய ஜஸ்டிஸ் மெம்பர்ஸாக புதுசு புதுசாக கொண்டுடுவாங்க. படத்தில் அந்த அனிமேஷன் ஸ்டைலும் சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஜஸ்டிஸ் காமிக் படித்தவங்களுக்கும் கேம் விளாண்டவங்களுக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும். அதைப்படி ஒன்றே மாதிரி மூவிக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. பெருசாக அந்த யாரும் கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில மைனஸ் எல்லாம் இருக்குது மூவியில். அதில் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. அப்படி இன்ஜஸ்டிஸுக்கு எதிரி மூவி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு அனிமேஷன் மூவி பதிவு கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணால் அந்த மூவி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ சேனல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறேன். டட்டப் பை, சி யூ.